அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை வெள்ளருகு. இந்த வெள்ளருகு மூலிகையானது வெளிரிய இலைகளை மாற்றடுக்கில் கொண்ட வெண்மையான பூக்களை கொண்ட ஒரு சிறு செடி வகையை சார்ந்ததாகும். கசப்பு சுவை உடையது. கரிசல் நிலத்தில் வளரும் இயல்புடையது. தமிழகம் எங்கும் தானாக வளர்ந்து வருகின்றது. செடி முழுவதும் மருத்துவ பயன் உடையது. நோய் நீக்கி உடல் தேற்றவும் பசி அதிகரிக்கவும் தாது பலம் அதிகமாக்கவும் இந்த வெள்ளருகு மூலிகையை பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த வெள்ளருகு மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். குன்மமொடு வாயு குடல்வாதம் சூளை இவை சென்மம் விடுதோடி சிதியுங்கான் வன்முளையாய் உள்ளுருக்கி அந்தி சொரியொட்டி சிறங்கு மரும் வெள்ளருகு தன்னை விரும்பு. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். வெள்ளருகு மூலிகையானது குன்மம் வாதப்பிணி வாத குடல் விருத்தி கீழ்பிடிப்பு நரம்புகளை பற்றிய கிரந்தி சொறி சிறங்கு அரிப்பு பிப்பு நமச்சல் ஊரல் படை திணவு சிறு சிறங்கு இவைகளை போக்கும். மேலும் பசியை தூண்டச் செய்யும். நோயை விரைவில் குணமாக்கும். உடலை உரமாக்கும். இந்த வெள்ளருகு மூலிகையை அரைத்து வேலைக்கு ஒரு கொட்டை பாக்களவு ஆவின் பசும் பாலில் கலந்து தினம் ஒரு வேளை 3 நாள் சாப்பிட்டு வர பிரமேகம் சுரி சிறங்கு குஷ்டம் கிரந்தி வெட்டை வாயு முதலியவைகள் போகும். இதை சாப்பிடும் பொழுது பால் சாதம் தவிர வேறொன்றும் சேர்க்கக்கூடாது. இதை மேக நோய்களுக்கு பல எண்ணெய்களிலும் சேர்த்து பயன்படுத்தி வருகின்றார்கள். வெள்ளருகு மூலிகையின் சமூலச் சாற்றை 25 மில்லி கொடுக்க அரைத்து அடி கடிவாயிலும் கட்ட வாந்தி பேதியாகி பாம்பு நஞ்சு தீரும். ஓரிரு முறை கொடுக்க வேண்டும். உப்பு இல்லாத பத்தியம் மேற்கொள்ள வேண்டும். தேவையான அளவு வெள்ளருகு சமூலத்தை மையாக அரைத்து வெந்நீரில் குளித்து உடம்பில் பூசி 1 மணி நேரம் கழித்து குளித்து வர சொறி சிறங்கு மற்றும் அனைத்து விதமான சொரியாசிஸ் வியாதிகள் நீங்கும். மேலும் மேக தடிப்பும் சரியாகும். மாதவிடாயின் முதல் 3 நாட்கள் வெள்ளருகு சமூலத்தை எலுமிச்சை பழம் அளவு அரைத்து குடித்து வர கர்ப்பப்பை புழு மாதவிடாய் கோளாறு பிரச்சனை தீரும். வெள்ளருகு சமூலம் 1 பிடி 10 எண்ணிக்கையில் மிளகு 1 துண்டு சுக்கு 1 தேக்கரண்டி சீரகம் ஆகியவற்றை நன்கு தட்டி போட்டு 1 லிட்டர் வெந்நீரில் போட்டு 200 மில்லியாக காய்ச்சி அதனை காலை மாலை என 2 வேளை குடித்து வர குடல்வாதம் வாத ரோகங்கள் நரம்பு கோளாறு மேக கிரந்தி ஆகியவை தீரும். வெள்ளருகு சமூலத்துடன் சுக்கு மிளகு சீரகம் இவைகளை கசாயம் வைத்து 50 மில்லி அளவு காலை மாலை என 2 வேளை குடித்து வர குடல்வாதம் மற்றும் மேக கிரந்தி தீரும். வெள்ளருகு சமூலத்துடன் மிளகு சுக்கு சீரகம் இவற்றை தட்டி போட்டு கசாயமாக 50 மில்லி காலை மாலை என 2 வேளை குடித்து வர நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். வெள்ளருகு சாற்றை
25 மில்லி கொடுக்க கொடுக்க பாம்பு கடி நஞ்சு தீரும். வெள்ளரிக சமூலத்தை அரைத்து வெந்நீரில் கலந்து மற்றும் உடலில் பூசி ஒரு மணி நேரம் கழித்து குளிக்க சொறி சிரங்கு போன்ற வகையான சொரியாசிஸ் வியாதிகள் விரைவில் குணமாகும். வெள்ளரிகை சமூலத்தை சிறிது மஞ்சள் சேர்த்து மையாக அரைத்து கால் ஆணி உள்ள இடத்தில் கட்டி வர கால் ஆணி விரைவில் குணமாகும். வெள்ளரிகை சமூலம் 30 கிராம், மிளகு 10 கிராம், ஒரு துண்டு சுக்கு, சீரகம் ஒரு தேக்கரண்டி ஆகியவற்றை எடுத்து நன்கு தட்டி போட்டு 1 லிட்டர் வெந்நீரில் போட்டு 200 மில்லியாக வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி கஷாயமாக காலை மாலை என 2 வேளை குடித்து வர குடல்வாதம் தீரும். வெள்ளரிகை சமூலம் 1 கைப்பிடி, மிளகு சுக்கு சீரகம் இவற்றை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து 200 மில்லியாக காய்ச்சி காலை மாலை என குடித்து வர உடலில் உள்ள அனைத்து சொரியாசிஸ் சம்பந்தமான வியாதிகளும் மற்றும் மேக கிரந்தியும் விரைவில் தீரும். வெள்ளரிகு சமூலத்தை கொண்டு அதனை பசும்பாலில் மையாக அரைத்து 1 மண்டலம் வரை ஆவின் பால், அதாவது நாட்டு பசு மாட்டின் பாலில் அந்தி சந்தியில் காலை மாலை என தினமும் 2 வேளை உண்டு வர உடல் காய சுத்தி உண்டாகி உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். மேலும் தேவர்களெல்லாம் வசியமாவார்கள், சித்தர்கள் எல்லாம் வசியமாகி நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பார்கள். மேலும் உலகெங்கும் சர்வ வசியமாகும். மேலும் சித்தர்கள் மூலிகையை பயன்படுத்தும் அளவு முறையை பற்றி குறிப்பிட்டுள்ள முறையை பார்ப்போம். 60 துளி என்பது 1 தேக்கரண்டியை குறிப்பதாகும். 8 தேக்கரண்டி என்பது 1 அவுன்ஸில் உள்ள எடையை குறிப்பதாகும். 6 அவுன்ஸ் என்பது 1 ஆளாக்கு என்பதனை குறிப்பதாகும். 4 ஆளாக்கு என்பது 1 குப்பி மற்றும் புட்டி என்றும் சித்தர்கள் அழைத்தார்கள். 8 ஆளாக்கு என்பது 1 படி உள்ள அளவினை குறிப்பதாகும். சங்கு அளவு என்பது 3/4, அதாவது 1 அவுன்ஸ் என்ற எடையை குறிப்பதாகும். 4 நெல் எடை என்பது 1 குன்றின் மணி எடையை குறிப்பதாகும். 3 குன்றின் மணி என்பது 1 பண எடை குறிப்பதாகும். 32 குன்றின் மணி என்பது 1 வராகன் எடை என்பதனை குறிப்பதாகும். 40 குன்றின் மணி என்பது 1 களஞ்சி என்ற எடையை குறிப்பதாகும். 10 வராகன் எடை என்பது 1 பலத்தை குறிப்பதாகும். அடுத்து வரும் பதிவினில் அல்லி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.